வணக்கம். ஜி கே வித் ஜே கிஷன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஃபோட்டோகிராஃபி. மொபைல் புதுசாக ஒன்று வாங்கணும்னு நம்ம பிளான் பண்ணாவே ஃபஸ்ட்டு அது என்ன மெகா பிக்சல் கேமரா எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்குவோம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கேமரா மெகா பிக்சல் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடய கிளாரிட்டி நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெகா பிக்சல் வைக்கிறது விஷயம் கிடையாது. அந்த ஃபோட்டோஸை எவ்வளோ எளிதாக எவ்வளோ ட்ரிக்ஸாக எடுக்கலான்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் கேமரா லென்ஸஸை நல்ல சாஃப்டான கிளாத்தை வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறது நல்லது. இன்னும் அட்வைசபிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, வெயில்லையோ அல்லது ரொம்ப கடும் குளிரான ஒரு நேரத்துலையோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கேமரா லென்சஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபோட்டோஸ் எடுக்கிற பொசிஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை என்ன பண்ணுவாங்க, போர்ட்டலில் வச்சு போர்ட்டல் சைஸில் எடுப்பாங்க. செல்ஃபி எடுக்கிற போல் சாதாரணமாக எதில் ஒருத்தர் ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படியே பிடிச்சி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா, உங்கள் மொபைலில் அந்த ஃபோட்டோஸ் கிளியாரிட்டியாக வரும். ஆனால் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லேப்டாப்லேயோ அல்லது ஒரு பிசிலையும் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு பக்கம் கருப்பாக ஒரு பில்லர் போல் வரும், அசிங்கமாக இருக்கும். ரெண்டு பக்கம் பார் இருக்கும், ஆனால் இப்போ ஃபோட்டோஸும் சின்னதாக இருக்கும். அப்போது எப்படி ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கணும், அதுக்கு என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா, அட்வைசபிள் அண்ட் ரெக்கமெண்டபிள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப். லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பிடிக்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் கவர் ஆகும். அந்த ஃபோட்டோஸ்க்கும் கொஞ்சம் அழகாக வந்து இன்னும் மெருகூட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிரிட்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட்ன்ற ஆப்ஷன் தான் உங்கள் ஃபோட்டோஸோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். நீங்கள் என்ன சைஸில் வச்சு பிடிக்கிறீங்க, நீங்கள் பிடிச்சத ஆங்கிள் சரியாக இருக்கா இல்லையான்றது இந்த கிரிட்ன்ற ஆப்ஷன் தான் அழகாக எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் அது ஜலட ஜலடையாக இருக்குன்றதுனால அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு எனேபிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபோட்டோஸோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா அசசிபிலிட்டி நிறைய விஷயங்கள் வரும். அதாவது நீங்கள் ஃபோட்டோஸை வந்து இன்னும் மெருகுட்டுறது மாதிரி மொபைல்லே சில ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரும். அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே யூஸ் பண்ணாதீங்க. அதுபோல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிடிக்கிற பிக்சருடைய குவாலிட்டி இன்னும் தரம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பிடிக்கிற ஃபோட்டோஸ் சாதாரணமாக பிடிச்சாலும் குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயத்தை கவனிச்சாவே அழகான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோஸ் பிடிக்கும் போது பொசிஷன் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்குவாங்க. அதே டிஎஸ்எல்ஆர் கேமராட மெகா பிக்சல்லாம் அதிகமாக இப்போ மொபைல்லே வந்துருச்சு. ஆனால் மொபைலில் பிடிக்கிறத டிஎஸ்எல்ஆர் பிடிக்கிறத காட்டிலும் மொபைலில் நிறைய பேர் ஈஸியபிளாக அசசிபிளாக பண்ணிட்டு போயிடலாம். நம்ம கைகள் போகாத இடத்துல கூட மொபைல் கேமரா ஈஸியாக போகும். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இது தான் இப்படி தான் பண்ணணுன்ட்டு ஒரு வரைமுறையை வச்சு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு இலைக்கு கீழே ஒரு புழு இருக்கா அல்லது வண்டு இருக்கா அப்படிங்கிறத கூட ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கேமராவில் உங்கள் மொபைல் கேமராவில் சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மொபைல் ஃபோட்டோகிராஃபியை பற்றி நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு கூட பகிர்ந்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய தகவலுடன் மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம்.